பெரியவரே பெரியவரே எழுந்திருங்க நான் உங்களுக்கு 2 ரூபாய் தரேன் என் பையனுக்கு ஒரு கதை சொல்றீங்களா எனக்கு எந்த கதையும் ஞாபகத்துக்கு வரலையே சரி வாக்கண்ணா போலாம் கதை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு கதை தெரியாது மந்திரவாதிகளுக்கு மந்திரம் தெரியாது ஆ ஆக்கி போட்ட பங்கி கொஞ்சம் நில்லுங்க நீங்க சொன்ன அப்புறம் எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது அத சொல்ற கேளுங்க இது ஒரு மந்திரவாதியோட கதை திடீர்னு ஒரு நாள் அவங்கிட்ட இருந்த மந்திர சக்திகள்லாம் போயிடுச்சு அப்போ அந்த மந்திரவாதி அவனுடைய பெரிய கோட்டையில ஒரு நாள் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு ரொம்ப பசியோட இருந்தான் இவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு இன்னும் சாப்பாடு தயாராகலையா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் இந்த சாப்பாடு இருக்குதானா எடுத்துட்டு போ எனக்கு முதல்ல காபி எடுத்துட்டு வரணும் அதுக்கு அப்புறம் தான் சாப்பாடலாம் அப்படியே சார் மாஸ்டர் வணக்கம் மாமா உங்களுக்காக சந்தையில இருந்து ஒரு பரிசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த கருப்பு ரோஜா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அருமையா இருக்கு தபர் இதை எடுத்துட்டு போய் என் டேபிள டெக்கரேட் பண்ணு உங்க உத்தரவுப்படியே செய்ற மாஸ்டர் நம்ம வேணா கொஞ்சம் வெளியே போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலாமா மாமா எந்த நேரத்துல எதை பத்தி பேசுற எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கற அளவுக்கு சின்ன வயசு ஆகுது ஏதோ சுத்தி பார்க்கலாமேன்னு சொன்னேன் வேண்டானா விட்டுருங்க என்னுடைய சக்திகளை நான் வீணாக்க விரும்பல உன்ன மாதிரி முட்டாளுங்க தான் தேவை இல்லாம ஊரை சுத்தி பார்ப்பாங்க இது கஷாயம் மாதிரி இருக்கு வழக்கமா எனக்கு காபி எப்படி குடிப்பீங்கன்னு தெரியாது உன்னெல்லாம் இப்படியே விட்டா நீ சரிப்பட மாட்ட ஓஹோ வர வர உங்க குறி தவற ஆரம்பிச்சிருச்சு இல்ல என் கண்ணு முன்னால நிக்காத நானே எனக்கு தேவையான காபியை தயார் பண்ணிக்கிறேன் கால பாலகா அந்த காபியை தயார் பண்ணி என்கிட்ட கொண்டு வா மாமா என்னால நம்பவே முடியல உங்க சக்தி எல்லாம் என்ன ஆச்சு ஓ எனக்கு என்னவோ டயர்டா இருக்கு எனக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்ல நான் என் ரூமுக்கு போறேன் மாமா நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்க உன்னை கேட்டனா எனக்கு தான் தெரியல சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மாமா உங்க கால் ரெண்டையும் காணோம் என்னாச்சு எனக்கு என் மந்திரம் வேலை செய்ய மாட்டேங்குது மாமா உங்க மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் எதுவும் சரியா வரல நானே இப்ப வைத்தறிச்சல்ல இருக்கிறேன் நீ வேற என் முன்னாடி ஏடா கூடமா பேசாத சரி நீங்க இப்ப எப்படி ரூமுக்கு போவீங்க இந்த மந்திரத்தை இன்னொரு மந்திரத்தால தான் சரி பண்ண முடியும் நான் வேணா போய் இன்னொரு மந்திரவாதியை கூட்டிட்டு வரவா வேணாம் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் இப்ப எனக்கு புதிய மந்திர சக்திகள் தேவை அதுவும் உடனடியா தேவை சிந்துமா தன் நண்பர்களோட கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தான் கடலோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு நெருங்கி வர ஆபத்து தெரியல இப்ப நாம எங்க இருக்கோம் சித்துபாத் சரியா தெரியல கேம் சரி அத விடு எதுக்காக நீ இப்ப இந்த மேப்ப கீழ வச்சிருக்க இந்த மேப் படி பார்த்தா இந்த இடத்துல ராட்சச விலங்குகள் எல்லாம் இருக்கு நீ இத தான் சொல்றியா இதுக்கெல்லாம் பயப்படாத கேம் கண்டுபிடிக்காத பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான படத்தை தான் போட்டு வைப்பாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல வெயில் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு ஆமா என்னால சூடு கொஞ்சம் கூட தாங்கவே முடியல சிந்துபாத் அது என்னன்றத பாரு எனக்கும் தெரியல தண்ணில ஏதோ விசித்திரமா நடக்குது சிந்துபாத் இது உள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம தண்ணில இந்த கலர்ல இருக்கு எனக்கு என்னமோ இந்த இடத்துல பாம்புகள்லாம் அதிகமா இருக்கும்னு தோணுது கடல் எரியறத நான் இப்பதான் பாக்குறேன் ஒருவேளை கடல் கடில எரிமலை இருக்கலாம் அங்க பாரு நெருப்ப கக்கற டிராகன் அந்த ஹாட்சஸ் டிராகன் நெருப்ப கக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சிந்துபாத்தும் ஹக்கீமும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க வா நம்ம போலாம் போவோமா பின் என்ன பராக பாக்க சொல்றேன் இனிமே அது திரும்ப வராது ஒரு தீவு தெரியுது நம்ம அந்த தீவுக்கு போலாம் நமக்கு தேவையான உணவு தண்ணீர்லாம் அங்க கிடைக்கும் அவங்க உணவை தேடி ஒரு தீவுக்கு வந்தாங்க அந்த தீவுல ஆள் நடமாட்டமே இல்ல ஏறக்குறைய ஒரு பாலைவன மாதிரி இருந்தது ஆச்சரியமா இருக்கு இந்த இடத்துல மணல தவிர வேற எதுவுமே இல்ல இந்த மாதிரி ஒரு தீவு இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல சிந்து பார்த்து என்ன காப்பாத்து நீ அசையாம அப்படியே நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அசையாதா கீம் என்னால பிடிக்க முடியல உதவி பண்ணு குவாக்
சிந்துபாத் அங்க பாரு அங்க ஏதோ ஒரு கட்டட மாதிரி இருக்கு அது பார்க்க ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி தெரியுது இந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது இது கிட்ட நம்ம வசமா மாட்டணும் இது ரொம்ப பெருசா இருக்குல்ல சிந்துபாத் இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லுவியே காமெடி பண்ணாத சரி சரி அப்படியே சைலண்டா வா 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 வாடா குவாக் பாவம் குவாக் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டான் பேசாம ஓடி வரையா அதுக்கு என்ன அர்த்தம் குவாக் எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அதுக்கிட்ட மாட்டிக்காத குவாக் சீக்கிரம் போ இந்த பூவெல்லாம் பாத்தியா எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு சத்தம் கேக்குது ஆனா குவாக் காணோம் குவாக் அந்த சத்தம் அந்த பக்கத்துல இருந்து தான் வருது வா முதல்ல பெரிய நாய் அப்புறம் பெரிய பூக்கள் இப்ப பெரிய மரங்கள் இதெல்லாம் உண்மையா இல்ல கனவான்னு தெரியவே இல்லையே குவாக் எங்க இருக்க ஓடுறதுக்கு வழி இல்ல நம்ம வசமா மாட்டோம் அந்த மிருகத்தை பார்த்து அவங்க பயந்து அப்படியே பின்வாங்கினாங்க பசியோட இருந்த அந்த நாய் அவங்களை வெறித்தனமா பார்த்தது நீ பத்திரமா மேலே ஏறு இதுங்களுக்கெல்லாம் மரம் ஏற தெரியாது ஓசில கிடைக்குது நமக்குனா கடைசியில இதுதான் நிலைமை நீ தப்பிச்சிட்ட நீ அத தரத்துவன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சரி வா நம்ம போய் அந்த மண்டபத்து கிட்ட பார்க்கலாம் நம்ம சாப்பிடுறதுக்கு நான் இந்த பழத்தை கூட எடுத்துக்கிட்டு வரேன் மதிய சாப்பாடுக்கு நமக்கு கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் அதோ அங்க ஒரு இடம் இருக்கு நம்ம அங்க தங்கலாம் இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு இல்ல கேம் இது ஏதோ மண்டபம் மாதிரி தெரியுது அங்க பாரு சிந்துபாத் அங்க யாரோ ஒரு ஆள் இருக்காங்க ஓ இது வெறும் செலதா சிந்துபாத் இது ஒரு கிறிஸ்டல் செல ஆனா ரொம்ப பெருசா இருக்கு பாத்தியா இங்க ஏதோ ஒரு புக் இருக்கு இங்க சிலையா இருக்கிறவரோட பேரு பாஸ்வேர்டா இவரோட மந்திர சக்திகள் எல்லாமே ஒரு கிறிஸ்டல்ல அடங்கி இருந்தது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்பு முழுக்க கிறிஸ்டலா மாறிடுச்சு மந்திரவாதியா அப்படினா இவர் கெட்டவரா எல்லா மந்திரவாதிகளும் கெட்டவங்க இல்லக்கே இவர் ரொம்பவே அன்பு பாசமும் உள்ளவர் இவர் கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு மக்களுக்கு தான் உதவி செஞ்சாரு இதோ பாரு சிந்துபாத் இந்த தீவோட அமைப்பு மட்டும் 62 டிகிரில இருந்து 20 டிகிரி வரைக்கும் நீளமா இருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இதபடி பார்த்தா இங்க ஒரு பெரிய நகரமே இருந்திருக்கு அண்ணா அவங்களா இப்ப எங்க போனாங்க சிந்துபாத் இங்க பாரு இதான் அந்த மந்திரவாதியோட மேஜிக் கிறிஸ்டல் ரிங் ஹக்கீம் அதலாம் தொடாத உனக்கு ஒண்ணு அகலியே இவர போயா நீ நல்ல மந்திரவாதின்னு வாயால சொன்ன ஆமா நாம தான் அவரை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சரி நம்ம இப்ப கிளம்பலாம் சிந்துபாத் சரி வா போலாம் ஆனா அந்த புக்ல இருக்கிற விஷயத்தை நம்ம மறந்துட கூடாது அது மட்டும் இல்ல இனிமே நம்ம எங்க போனாலும் அதிக பிரசங்க இத நம்ம நடந்துக்கவும் கூடாது நீ சொல்றத பார்த்தா அந்த மந்திரவாதி நம்ம பின்னாடியே வருவான்னு சொல்ற போல இருக்கே இன்னும் எவ்வளவு நேரம் நீ அதை சாப்பிட்டுட்டு இருப்ப இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவேன் என்னாச்சு நான் இத கடிச்சனா உள்ள ஏதோ இரும்பு மாதிரி இருக்கு இது அந்த மந்திரவாதி கையில இருந்த மோதிரம் தானே ஆனா இது எப்படி இதுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல நீ வேணுனே போய் சொல்ற உண்மையதா சொல்ற நான் இத எடுக்கல சிந்துபாத் அப்படினா அந்த இடத்துல ஏற்பட்ட அதிர்வுனால தான் இந்த மோதிரம் கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல ரஸ்தகார அவங்க மாமாவுடைய சக்தி திரும்ப கிடைக்கணும்னு ஒரு மந்திரவாதியை தேடி போனான் அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மந்திரவாதியை கண்டுபிடிச்சான் ஓ நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க சின்ன பையா உன்னை பார்த்தா மந்திரவாதி மாதிரியே தெரியலையே முதல்ல என்னோட சக்திய பாரு அப்பதான் நீ என்ன நம்புவ அலேக் நிரஞ்சன் என்ன ஏமாத்துற மந்திரவாதின்னு சொல்லி என்னைய ஏமாத்திட்டல உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் உருவிடுச்ச ஓடுறப்பத்தியா சிந்துபாத்
என்னால சிரிப்பு தாங்க முடியல. அட இந்த சிந்து பாத்தா அக்கிமோ மறுபடியும் தொல்ல கொடுக்க வந்துட்டாங்க போல இருக்குதே. என்னது இது? ஏதோ பளபளன்னு மின்ற மாதிரி இருக்கு. எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது பசுதாவோட மந்திர மோதிரமாச்சே. இது எப்படி இங்க வந்தது? என் கண்ணுக்கே என்னால நம்ப முடியல. இதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஓ, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப குளிருது. அந்த ஷெல்ஃப்ல ஒரு மந்திர பெட்டி இருக்கு. அதுல இருக்கிற அந்த துணியை எடுத்துக்கிட்டு வா. ஆமா, உங்களுக்கு தேவையான ஒன்ன நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வயசான காலத்துல என்கிட்ட விளையாட்டெல்லாம் காட்டாத. இதோ இது பசுதாவோட மந்திர மோதிரமாமா. நீ உண்மையதான் சொல்றியா மருமகனே? ஆமா மாமா. மருமகனே, என்னுடைய சக்திகள் எனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. அற்புதம், அற்புதம். சரிதா, என் சக்திகள் எனக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்து என்ன? நான் உடனே கிளம்பணும். பாசுதா கடைசியா இருந்த இடம் எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சிடுச்சுன்னா இன்னும் 10 மடங்கு என் சக்தி அதிகமாயிடும். சந்தையில இருந்து வரும்போது சிந்து பாத்தியும் ஹக்கீமையும் பார்த்தேன். அநேகமா இது ஹக்கீமோட பையில இருந்து தான் விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த தீவுக்கு அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. மருமகனே, என்னோட சக்திகள் மேலும் மேலும் உயர இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். நம்ம அந்த தீவுக்கு இப்ப உடனடியா திரும்பி போகணும். அதுக்கு முன்னாடி நீ அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரி, அது என்கிட்ட தான் இருக்கு. அது தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சிருச்சா? அந்த கோமண மண்டை என்ன இடிச்சானே, அப்ப அது கீழே விழுந்திருக்கும் நினைக்கிறேன். என்ன மனசுரு. சரி வா, நம்ம திரும்ப போய் அங்க பாக்கலாம். ஆனா இங்க மோதிரமே இல்லையே. இப்ப நாம அத எங்க இருந்து தேடுறது? அந்த மோதிரம் மட்டும் கேட்டவங்க கையில கிடைக்க கூடாது. ஏன்னா அதுல ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. அது நீயேதான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன் நீதான். உன்னோட சகோதரர்கள் இங்கதான் இருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க வேற யாரையோ தேடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. சின்ன வயசுலயே இவனை நான் பாத்திருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவனோட பேரு தான் அக்கிம். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னா இந்த சான்றிதழ பாருங்க, உங்களுக்கே புரியும். அவரு சொல்றது உண்மைதான் அக்கிம். இது உன்னோட பிறந்த நாள் சான்றிதழ் தான். நான் சொல்ல வந்ததை நீங்க சொல்லிட்டீங்க. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். உன்னை பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிருச்சு தெரியுமா? நான் அவர் கூட போய்தான் ஆகணுமா சிந்துபாத்? நீ கண்டிப்பா அவர் கூட போய்தான் ஆகணும். வயசான காலத்துல நீதான் அவருக்கு உதவியா இருக்கணும், சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஹாஜில இருக்கிற உங்க வீட்டை நானும் வந்து பாக்குறேன். இனிமே நீ இந்த வீட்டுல ஏன் தங்கிக்கலாம்? அது மட்டும் இல்லாம உன்னை நான் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். என்ன ஸ்கூலுக்கு போக சொல்றீங்களா? கண்டிப்பா. சின்ன பசங்கன்னா பெரியவங்க பேச்ச கேக்கணும், நல்லா படிக்கணும். இல்ல, நிம்பஸ் தான் என்னோட வீடு. நான் இங்க இருக்க மாட்டேன். சிந்துபாத் கூட தான் இருப்பேன். ஓகே, உன்னோட சகோதரர்கள் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. நீ அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். இல்ல, எனக்கு சிந்துபாத் தான் வேணும். ஏன்னா நான் அவன பிரிஞ்சு இருக்க மாட்டேன். சொல்லு சிந்துபாத். ஆனா அகிம், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்குன்னு ஒரு நல்ல படிப்பும் கிடைக்க போது. இது நல்ல விஷயம் தான். நீ என்ன சொல்ற? நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க ரெண்டு பேரை விட்டு பிரியறது நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பை சிந்துபாத். கவலைப்படாத ஹக்கீம், எல்லாமே நல்லதுக்கு தான். ஹக்கீம். சொல்லுங்க கேப்டன் சிந்துபாத். புயலோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால படகு தெற்கு திசை நோக்கி திருப்பு சிந்துபாத். ஓகே கேப்டன். இங்க ஒரே போர் அடிக்குது. என்னோட சந்தோஷமே போயிடுச்சு. இப்ப நீ தூங்கணும் ஹக்கீம். சரி, நான் போய் தூங்குறேன். இந்த துணி எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் போய் துவைச்சிட்டு வர்றேன். நீ தூங்கு. கில்மெண்டோர், நீ எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்க நண்பனே. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு குவார்க்? எதுக்கு இப்படி நீ சத்தம் போடுற? எனக்காக என்ன விஷயம் வச்சிருக்க சொல்லு. பாசுதா கடைசியா இருந்த இடத்தோட ரகசியம் எனக்கு தெரியும். இத பாத்தீங்களா? இது சின்ன பையனோட சட்டை. இதெல்லாம் ஒரு அடையாளமா? நீ கொஞ்சம் சும்மா இரு. 20 டிகிரி தெற்கு, 62 டிகிரி மேற்கா. இது மேப் நினைக்கிறமாமா. இப்போ அது புரியுதா? இதுதான் பாசுதா கடைசியா தங்கியிருந்த தீவு. சரி வா போலாம். ஹாஜி, உனக்காக இந்த தங்க காசுகளை நான் பரிசா தர வெச்சிக்கோ. நீங்க தந்த பரிசுக்கு மிக்க நன்றி. நாம கிளம்பலாம் மருமகனே. நாம ரெண்டு பேருமா போய் அந்த கிறிஸ்டல் மந்திரவாதியோட சக்தியை அடையணும். நாம பறந்து போகலாம். Thank you.
அந்த ராத்திரி நேரத்துல சிந்துமா தூக்கமே வராம படுக்கையில புரண்டு புரண்டு படுத்தான். ஹக்கீம், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன் நீதான். உன்னோட சகோதரர்கள் இங்கதான் இருக்காங்க. ஒரு நிமிஷம், அவரு ஹக்கீம் ஒரே ஒரு பையன் சொன்னாரு, ஆனா எதுக்காக கூட பிறந்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாரு. அப்போ அந்த ஹாஜி உண்மையிலேயே யாரு? சரி, நம்ம பத்திரமா கிளம்பலாம். இந்த விஷயம் ஹாஜிக்கு தெரிய கூடாது. ஹக்கீம், திரும்ப வந்துடு. எங்க போயிட்டு இருக்க? அதே நேரத்துல அந்த குட்டி ஹக்கீம் அந்த தனிமையான சூழ்நிலையை பார்த்து ரொம்ப பயந்தான். நம்ம நிம்பஸ் எங்க குவாக்? நம்ம நிம்பஸ் மட்டும் எங்க காணோம்? சிந்துபாத், சிந்துபாத், நீ எங்க இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு வருவ. இனிமே நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நீ என் கூட வந்துடு. அவன் வரமாட்டான் ஹாஜி. அவன் இனிமே என் கூட தான் இருப்பான். சிந்துபாத், இனிமே நான் உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன். அதான் உனக்கு நல்லது. அப்படியே திரும்பி பக்கம் ஓடிடு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் சிந்துபாத். திரும்பவும் நான் உன்னை பிரியவே மாட்டேன் ஹக்கீம். கில்மன்டோர் கிட்ட ஹாஜி தீவோட வலைப்படத்தை கொடுத்துட்டா சிந்துபாத். அவர் மந்திர சக்தி அடைய திட்டம் போட்டிருக்காங்க. நம்ம உடனே அங்க போயாகணும். சீக்கிரமா ஹக்கீம் போலாம். எல்லாம் பழைய மாதிரி மாறிடுச்சு. அங்க எனக்கு போர் அடிச்சிருச்சு. கிறிஸ்டல் ஐலண்ட் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. பொறுமையா தர இறங்கு. சீக்கிரமா வா மருமகனே. இன்றைய பொழுது சாயறதுக்குள்ள இங்க பதுக்கி வச்சிருக்கிற மந்திர பொக்கிஷங்களை நாம அடையணும். இனிமே அது எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். மாமா, அங்க பாத்தீங்களா, அந்த தலைப்பால தான் சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் எல்லா சக்திகளும் அடைய போறேன், வேடிக்கை பாரு. அதுக்கு நான் இந்த தலைப்பாவை அணியணும். எனக்கு சக்திகள் கிடைக்குது மருமகனே. எனக்கு இன்னும் அதிகமான சக்திகள் கிடைச்சிருச்சு. கில்மன்டோர், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சிந்துபாத், மரியாதையா சொல்ற அந்த கிரீடத்தையும் மோதிரத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. நீ வேணா போய் சொல்லு பசுதா கிட்ட. யோசனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்டல் மந்திரவாதி அவர்களே, சீக்கிரம் வாங்க. மாமா, என்ன ஆகுது மாமா? சிந்துபாத், அங்க பாரு. அந்த நெருப்பக்கத்துல டிராகன் அவருடைய நண்பர் போல இருக்கு. அவர் அது மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு. அவர்தான் பசுதாவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு தைரியமா யார் யா இருப்பிடத்துக்கு வந்தது? நான் தான் கில்மன்டோ. உன்னுடைய மந்திர சக்திகளை நான் ஆக்கிரமிச்சிட்டேன். உன்னால என்ன இனிமே தடுக்க முடியாது. நீயா நானாங்கிறத பார்க்கலாம். உன்னுடைய சக்திகளை தேவையில்லாம வீணாக்காத. என்ன பண்ணிட்டு இருக்க? பொறுமையா பாரு. எனது சக்தி எனக்கு கிடைச்சிடுச்சு. மருமகனே, என்ன காப்பாத்து. இருங்க மாமா, வந்துடுறேன். உன்னை பழி வாங்காம விடமாட்ட பசுதா. நீ செஞ்ச உதவிக்கு மிக்க நன்றி இளைஞனே. அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்தின உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் போச்சு, மறுபடியும் என் சக்திகள் எல்லாம் போச்சு. மாமா, அங்க பாருங்க, அந்த கருப்பு ரோஜா ஜொலிக்கிற மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம், இந்த பூ இங்க வந்த பிறகுதான் என் சக்திகள் எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு. இங்க இருக்கிற கல்லுங்க தான் என் சக்தி எல்லாம் உறிஞ்சிடுச்சு. இதை எடுத்துட்டு போய் வெளியே போடு. நான் போட்டுட்டேன் மாமா, கவலைப்படாதீங்க. மறுபடியும் எனக்கு சக்திகள் எல்லாம் வேணும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பூ எல்லாம் இங்க எடுத்துட்டு வராத.
சரி, ஆனா மாமா உங்ககிட்ட தான் இந்த மோதிரம் இருக்க. ஆமால, இத சோதிச்சு பாத்துறலாம். ஓ ஓ, என்ன நடக்குது? இது ரொம்ப சூடாவுது. உன்னை விட மாட்டேன் பசுதா, ஒரு நாள் பழி வாங்குவேன். நம்ம அடுத்து எங்க போறோம் சிந்து பாத்? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அந்த இடத்துல ராட்சச மிருகங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கும். ராட்சச மிருகங்கள் எல்லாம் இருக்குமா? நாம எப்ப அங்க போறோம்? ஆசைப்பட்டு கேக்குற சொல்றாரு. எல்லாமே இந்த புக்ல இருக்கு, பாத்துக்கோ. என்ன புத்தகமா? வெறும் புக் இல்ல, ரொம்ப முக்கியமான புக். இந்த புக்ல அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் எழுதி இருக்கு பாரு. சிந்துபாத் வராத படிப்பா வா வானா, அது எப்படி சிந்துபாத் வரும்? படிக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான வேலை ஹக்கீம். படிச்சு பாரு, அது உனக்கே புரியும். சிந்துபாத் கிட்ட இருந்த ஹக்கீம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். அவன் கொடுத்த புத்தகத்தை அவன் பத்திரமா வச்சுக்கிட்டான். கதை இதோட முடிஞ்சது.